உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் விலாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இம்மானுவேல். இன்றைக்கு தேதி 17/7/2021, அதாவது ஜூலை மாதம் 17/2021. இப்பொழுது நேரம் அதிகாலை 10 நிமிடங்கள் ஆகிறது. இதனை நாம் 12:10 ஆகிறது என்பதைப் போலவும் சொல்லலாம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்ங்கிறது வெறும் 10 நிமிடங்கள் மட்டும்தான். சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது, கடந்த எழுத்துப்பூர்வமான பதிவில் நேற்று இரவு நேரத்தில் அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகளில் நான் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட புதுச்சேரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி இருக்கிறது. தற்சமயமும் பார்த்தீர்களேயானால் புதுச்சேரி மாவட்டத்தில் பரவலாக சற்று வலுகுறைந்த மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கடல் பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் மதுராந்தகத்திற்கும் மேற்கே இருக்கக்கூடிய சில இடங்களிலும் வலுவான மழை மேகங்கள் தற்சமயம் பதிவாகி கொண்டிருக்கிறது. அடுத்த சில நிமிடங்களில் மதுராந்தகம் சுற்று வட்டார பகுதிகளில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை மீண்டும் பதிவாக தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். ஏனென்றால் நேற்று மாலை நேரத்திலேயே பார்த்தீர்களேயானால் சென்னை திண்டிவனம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலையின் அநேக இடங்களிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சிறப்பான மழை பதிவாகி இருக்கிறது. சென்னை மாநகரில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளும் எனக்கு கிடைக்க பெற்றுவிட்டது. அதே போல் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளின் அநேக இடங்களிலும் மழை பதிவாகி இருக்கிறது. சென்னை மாநகரினுடைய வடக்கு புறநகர் பகுதிகள் உட்பட திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இது தொடர்பாக நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலிகளிலேயே நாம் நிறைமுறை விவாதித்து விட்டோம். இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்களை, அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நான் அடிப்படையாக கொண்டு தற்சமயம் எந்தெந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விட்டு, அதன் பிறகு அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது 17/7/2021 ஆகிய இன்று பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் எந்த மாதிரியான வானிலை சூழல்கள் நிலவலாம் என்பது தொடர்பாக மேலோட்டமாக சில விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதன் அடிப்படையில் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, வந்தவாசி மேல்மருவத்தூர் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில் பரவலாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மதுராந்தகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மிக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தற்சமயம் பார்த்தீர்களேயானால் மதுராந்தகத்தை ஒட்டிய அந்த ஆலப்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகள், குருவாடி சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் சூறை காற்றுடனான பலத்த இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். அடுத்த சில நிமிடங்களில் மதுராந்தகம் சுற்று வட்டார பகுதிகளிலும் சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகலாம். அதே போல தான் மேல்மருவத்தூர் சுற்று வட்டார பகுதிகளிலும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திண்டிவனம் செங்கல்பட்டு இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் பலத்த இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக அதிகாலை நேரத்தில் இந்த இடங்களில் மழை பதிவாகி கொண்டு இருப்பது என்பது மிக சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இதே போன்ற காலகட்டத்தில். இது மட்டுமல்லாது இந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகரும்பொழுது கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் தரமான சம்பவங்களை ஏற்படுத்த இருக்கிறது. அதற்கு அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில், அதாவது அடுத்த ஒரு 30 நிமிடத்தில், 12:30 அல்லது 12:40 இல்லை கிட்டத்தட்ட அதிகாலை 1 பார்த்தீங்கன்னாக்கா மகாபலிபுரம் மற்றும் செய்யூர் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. தற்சமயமே பார்த்தீர்களேயானால் செய்யூர் இடைகழிநாடு சுற்று வட்டார பகுதிகள், மரக்காணம் சுற்று வட்டார பகுதிகள், காலாப்பேட் சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் மாமல்லபுரம் மற்றும் செய்யூர் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் தற்சம் பெருங்குடி துறைப்பாக்கம் மற்றும் நாவலூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் வலுகுறைந்த மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த இடங்களில் சாரல் தூரல் மற்றும் லேசான மழை பதிவாகி கொண்டிருக்கலாம். நீண்ட நெடிய நேரமாக சென்னை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளில் சாரல் தூரல் பதிவாகி இருக்கிறது. அதாவது நேற்று மாலை நேரத்தில் வலுவான மழை பதிவாகிவிட்டது. அதன் பிறகு அந்த மழை மேகங்கள் கடல் பகுதியை அடைந்து அதனுடைய தாக்கத்தினால சென்னை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளில் நீண்ட நேரமாக தூறல் சாரல் மற்றும் லேசான மழை நிறைய இடங்களில் பதிவாகி இருக்கிறது. தற்சமயம் பார்த்தீர்களேயானால் பெருங்குடி துறைப்பாக்கம் மற்றும் நாவலூர் சுற்று வட்டார பகுதியில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த மழை மேகங்களும் இன்னும் சற்று நேரத்தில் வலுவிழந்து போய்விடும். இப்பொழுது நாம் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அடுத்த சில மணி நேரங்களிலும் மாமல்லபுரம் செய்யூர் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க ஏற்பட்டு சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் பார்த்தீர்களேயானால் செய்யாறு சுற்று வட்டார பகுதிகளிலும் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது.
கிருஷ்ணாபுரம் செய்யாறு இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த இடங்களில் இடியுடன் கூடிய உபசரண மழை தற்சமயம் பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். இந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகரும் பொழுது மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா மதுராந்தகம் செங்கல்பட்டு இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் வலுவான இடியுடன் கூடிய உபசரண மழைக்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும். ஆக மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள் என்பது மதுராந்தகம் செங்கல்பட்டு இல்லை நம்ம இப்படி கூட சொல்லிடலாம் திண்டிவனம் செங்கல்பட்டு இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கும் சிறப்பான ஒன்றாக தான் அமைய இருக்கிறது. அதிலும் நாம் குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால் மதுராந்தகம் செங்கல்பட்டு மேல்முருவத்தூர் சுற்று வட்டார பகுதிகளுக்கு சிறப்பான ஒன்றாக தான் அமைய இருக்கிறது அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்று அல்லது ஒன்றரை மணி நேரம் என்பது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் தற்சமயம் போலூர் செங்கம் சுற்று வட்டார பகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தாங்கரை சுற்று வட்டார பகுதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்று வட்டார பகுதிகள், திருக்கோயிலூர் சுற்று வட்டார பகுதிகள், விழுப்புரம் சுற்று வட்டார பகுதிகள், விக்ரவாண்டி செஞ்சி சுற்று வட்டார பகுதிகள், திண்டிவனம் சுற்று வட்டார பகுதிகள், சேட்பட்டு சுற்று வட்டார பகுதிகள், ஆரணி சுற்று வட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நிறைய இடங்களில் வலுகுறைந்த மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நிறைய இடங்களில் நான் மேற்குறிப்பிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சாரல் துறல் லேசானது முதல் மிதமான மழை அங்குமிகமாக பதிவாகி கொண்டிருக்கலாம். இவை தவிர்த்து புதுச்சேரியில் கரையை கடந்த மழை மேகங்கள் தற்சமயம் வலுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால புதுச்சேரி கடலூர் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் லேசானது முதல் மிதமான மழை அல்லது சாரல் துறல் அங்குமிகமாக பதிவாகி கொண்டிருக்கலாம். அதையும் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே வட தமிழகத்தில் ஒரு சிறப்பான மழை பொழிவு தான் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது. அதாவது 16/7/2021 ஆகிய நேற்று சேலம் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட சேலம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி இருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. மழை அளவுகள் பட்டியல் முழுமையாக நமக்கு கிடைக்கப்பெறும் பொழுது எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வந்துவிடும். இப்பொழுது இதுவரையில் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் சென்னை மாநகரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சென்னை மாநகரில் நுங்கம்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகளில் 60 மில்லிமீட்டர் அளவு மழை இதுவரையில் பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இந்த மழை அளவுகள் மாற்றங்களுக்கு உட்பட்டவை தான். இவை தவிர்த்து வில்லிவாக்கம் சுற்று வட்டார பகுதிகளில் 80 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. சில இடங்களில் செஞ்சுரி கூட அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் மழை அளவுகள் பட்டியல் முழுமையாக வெளிவரும் பொழுது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வந்துவிடும் எந்தெந்த இடங்களில் எந்த அளவிற்கான வலுவான மழை பதிவாகி இருக்கிறது என்பது தொடர்பாக. இப்பொழுது சில மணி நேரங்களுக்கு முன்பாக நான் மழை அளவுகள் பட்டியலை நமது முகநூல் பக்கத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக பதிவு செய்திருந்தேன். அந்த நேரத்தில் நுங்கம்பாக்கத்தில் 54 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 60 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருக்கிறது. இவை தவிர்த்து சோழிங்கநல்லூர் சுற்று வட்டார பகுதியில் 62 மில்லிமீட்டர், நந்தனத்தில் ஒரு 39 மில்லிமீட்டர், செம்பரம்பாக்கம் ஏரியில் ஒரு 37 மில்லிமீட்டர், மேற்கு தாம்பரத்தில் 30 மில்லிமீட்டர், தரமணியில் 29 மில்லிமீட்டர், சைதாப்பேட்டையில் 26 மில்லிமீட்டர், காஞ்சிபுரம் ஆட்டோமேட்டிக் ஸ்டேஷனில் 23 மில்லிமீட்டர், கேளம்பாக்கத்தில் 22 மில்லிமீட்டர், குரோம்பேட்டை சிஎல்சி சாலையில் 21 மில்லிமீட்டர், எண்ணூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் 15 மில்லிமீட்டர், ஆரணியில் 12 மில்லிமீட்டர். நிச்சயமாக இந்த மழை அளவுகளில் மாற்றங்கள் இருக்கும். காலை நேரத்தில் முழுமையான மழை அளவுகள் பட்டியல் வெளியாகும் பொழுது ஏனென்றால் ஆரணி அருகில் தற்சமயமும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. ஆகையினால இந்த மழை அளவுகளில் சிறிய அளவிலான மாற்றங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. வேறு பல பகுதிகளின் நிலவரமும் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டிய தேவை இருக்கிறது. நிச்சயமாக காலை நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான எழுத்துப்பூர்வமான மழை அளவுகள் பட்டியலை விரிவாக நமது முகநூல் பக்கத்தில் பதிவு செய்து விடலாம். இப்பொழுது இன்றைக்கு அடுத்த 24 மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கலாம் இதுதான் முக்கியம். இதற்காக தான் நிறைய நண்பர்கள் காத்திருப்பீர்கள் இந்த மேலோட்டமான தகவல்களை கேட்பதற்காக. இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் பரவலான வெப்பசலன மழை தமிழகத்தில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் நிறைய இடங்களில் மழை பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் உள் மாவட்டங்கள்லேயும் சரி தென் உள் மாவட்டங்கள்லேயும் மழை பதிவாகும். மதுரை மாவட்டத்தில் திருச்சி மாவட்ட பகுதிகளிலெல்லாம் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதைப் போல நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நான் இன்று வரை காத்திருக்க சொல்லியிருப்பேன். அதாவது 17/7/2021 வரை நீங்கள் காத்திருங்கள் என்பதைப் போல அதற்கான சூழல்கள் தான் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் நிகழ இருக்கிறது. உள் மாவட்ட பகுதிகளில் திருச்சி மாவட்டம் மாதிரியான பகுதிகளில் டெல்டா மாவட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. அதே போல் பார்த்தீர்களேயானால் மதுரை மாவட்ட பகுதிகள், விருதுநகர் மாவட்ட பகுதிகள், இவை தவிர்த்து திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள் உட்பட நமக்கு தென் உள் மாவட்டங்களின் சில இடங்களிலும் இடியுடன் கூடிய உபசலன மழை பதிவாகலாம். சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மேற்கு உள் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும். வட தமிழகத்திலும் அங்குமிகமாக இடியுடன் கூடிய உபசலன மழை பதிவாகும். பிற்பகல் நேர குரல் பதிவில் இது தொடர்பான விரிவான தகவல்களை நான் உங்களுடன் தெளிவாக பகிர்ந்து கொள்கிறேன். இப்போதைக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா அடுத்த 24 மணி நேரம் என்பதும் அதாவது 17/7/2021 ஆகிய இன்றுமே பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் தமிழகத்தில்
பல தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேற இருக்கிறது வெப்பசலனத்தின் வாயிலாக. இவை வெப்பசலன மழைதான். இடியுடன் கூடிய பலத்த மழை சில இடங்களில் பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கிறது. அது மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோதான் தோழர்களை. இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.